எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரக சேர்க்கை பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ கிரகம் தனியாக இருக்கும்போது பலன்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையான முறை. பட் கிரகங்கள் வந்து ஒன்றோடொன்று இணைந்து இருக்கும் பொழுது பலன்களை எப்படி எடுக்கிறது, அதில் நம்ம இன்றைக்கி வந்து சனியுடன் இணைந்த கிரக பலன்களை பார்க்க போகிறோம். நீங்கள் ஜாதகத்தில் பார்த்துருப்பீங்க, சில வீடு காலியாக இருக்கும், சில வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும், சில வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம், இரண்டோ மூன்றோ நாலு ஐந்து எட்டு வரை கூட கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கும். இந்த கிரக சேர்க்கையில் இன்றைக்கி சனியுடன் இணைந்த கிரக பலன்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் வந்து சனியை நம்ம என்ன சொல்கிறோம், ஆயுள் காரகன், ஜீவன காரகன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய ஜீவனத்துக்கு காரகமான கிரகம் சனி பகவான், நமது ஆயுளுக்கும் காரகமான கிரகம் சனி பகவான். சனி பகவான் யார், சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான். நமக்கு ஆயுளை தரக்கூடிய கிரகம், ஜீவனத்தை தரக்கூடிய கிரகம் சனியை நம்ம வேறு என்ன பெயர்களில் அழைக்கிறோம், சனியை வந்து முதுமகன் அப்படின்னு சொல்கிறோம், காரின்னு சொல்கிறோம், கரியவன், நீலன், சௌரி, முடவன், மந்தன், இப்படியெல்லாம் நம்ம சனியை அழைக்கிறோம். ஆனால் சனி வந்து ஒரு நீதிமான், ரொம்ப ரொம்ப ஒரு நேர்மையான கிரகம், நீதிமான், விண்ணுலக நீதிபதி அப்படின்னே நம்ம சனி பகவானை சொல்லலாம். நாம் செய்கிற பாவ புண்ணிய பலா பலன்களுக்கு ஏற்ப நமக்கு வந்து பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாலே அது சனி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சனியுடைய எந்தெந்த கிரகம் இறைந்திருந்தா என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல நம்ம முதன்மையான கிரகம் சூரிய பகவான் வந்து சனியோட ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஜாதகருக்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனியும் சூரியனும் பகையான கிரகம்தான். தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரும். தந்தை மகனுக்கு சனி சூரியன் வந்து ஒரு அரசு வேலைக்கு காரகமான கிரக சேர்க்கை, அரசு வேலையெல்லாம் கிடைக்கும். சூரியன் சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு அரசாங்கத்திலையும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும், அரசியலில் கூட அவங்க ஈடுபட முடியும், குலத்தொழிலையுமே பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஃபாதர் வந்து நகைக்கடை வச்சுருந்தாரு அப்படின்னா, அந்த குலத்தொழிலான அவங்க தாத்தா வச்சுருப்பார், ஜவுளி கடையோ நகைக்கடையோ மகன் பண்ணுவார், அடுத்து பேரன் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு குலத்தொழிலை கூட வந்து இந்த சனி சூரியன் சேர்க்கை உள்ளவர்கள் வந்து பண்ண முடியும். ஆனால் வந்து ஒரு தொழிலில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கும். இதுதான் சனி சூரியன் சேர்க்கை பலன்கள். அடுத்து சனி பகவான் சந்திர பகவானோட சேர்ந்திருந்தா என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, சனி ஜீவன கிரகம் வந்து சந்திரனோட சேரும் பொழுது அவங்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படின்னா, முக்காவாசி வந்து அவங்க உணவு சம்பந்தமான துறையில் கூட இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறனாலே வந்து அது உணவு, அதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம், அந்த உணவு துறையில் இருப்பாங்க. அல்லது திரவம் சம்பந்தமான, லிக்விட் சம்பந்தமான அந்த ஒரு விற்பனை, பால், அந்த ஒரு மினரல் வாட்டர் கேனு, ஜூஸு, அந்த மாதிரி திரவ சம்பந்தமான விற்பனை, மருந்து சம்பந்தமான விற்பனை, அதிலெல்லாம் கூட இருப்பாங்க. அப்புறம் சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் பயணம் சம்பந்தமான தொழிலும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி டிராவல்ஸு, வண்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பயணம் சம்பந்தமான தொழில், அந்த மாதிரி இதுவும் சந்திரன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அன்றாடம் அழியக்கூடிய பொருட்களை விற்பனை பண்ணுறது, அந்த மாதிரி அதில் தொழில் வந்து அவங்களுக்கு அமையும். அடுத்தது சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள். இப்போ சனி அப்படின்னாலே நம்ம ஜீவனத்தை தொழிலை குறிக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். அவங்களுக்கு இப்போ தொழில் என்ன மாதிரி அமையும் இந்த கிரக சேர்க்கைப்படி அப்படின்னும் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் வந்து, செவ்வாய் வந்து ஒரு உஷ்ணமான கிரகம், அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு மின்சாரம் சம்பந்தமான துறையில் கூட வேலையில் இருக்கலாம், அல்லது தொழில் பண்ணலாம். ஏதோ ஒரு ஹீட்டு, அந்த வெப்பம் சம்பந்தமான, உலோகம் சம்பந்தமான, அப்புறம் பொறியியல் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் வந்து ஒரு நிலபுலன்களையும் குறிக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு, அதெல்லாம் சம்பந்தமாக அந்த மாதிரி கூட அவங்களுக்கு பணி தொழில் அமைஞ்சிருக்கலாம். பட்டு சனி செவ்வாய் வந்து கொஞ்சம் வந்து கடன் பிரச்சனைகளையும் வந்து கொடுக்கும். இந்த இணைவு இருக்கிற பட்சத்தில் கடனில் வந்து நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து கடன் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய கிரக இணைவு இது. இப்போ வந்து நம்ம சனி சூரியன், சனி சந்திரன், சனி செவ்வாய் இணைவில் என்ன மாதிரி தொழில் அமையும் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த சனி செவ்வாய் சேர்ந்திருக்கும் போது ஒரு உத்தியோகத்தில் கூட ஒரு திருப்தி இல்லாத நிலைமை எல்லாமே இருக்கும். அடுத்தது சனியும் புதனும் சேர்ந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு பார்த்தா, புதன் வந்து ஒரு வியாபாரத்துக்குரிய கிரகம். அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி ஒரு தரகு அந்த மாதிரி இது பண்ணலாம், ஒரு கணக்கு வேலை, கணக்கர் வேலை அந்த மாதிரி பார்க்கலாம், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை அந்த மாதிரி இதுலேயும் புதன் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இருக்கலாம். ஒரு ஜேர்னலிசம் அந்த மாதிரி, பத்திரிகை, எழுத்து அந்த மாதிரி, பேச்சு அந்த மாதிரி இதில் கூட
அதுக்கு பிறகு வந்து இந்த சனி புதன் இணைவு இருக்கிறவங்க வந்து கூட்டாளிகளால் வந்து ஒரு நன்மை பெற முடியும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ஆதாயம். ஏன்னா புதன் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய கிரகம். அந்த மாதிரி சனி புதன் இணைவு இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் கூட ஒரு ஆதாயம், பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி இருந்தால் கூட. அடுத்தது சனி குரு இணைவு ஜாதகத்தில் இருந்தால் அவங்க என்ன மாதிரி வேலை வந்து அவங்க பண்ணுவாங்க, உத்தியோகம் பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த ஒரு கௌரவமான உத்தியோகத்தில் இருப்பாங்க. ஏன்னா சனி குரு, குரு அப்படின்னாலே ஒரு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு இந்த கிரகம்தான். அதனால் ஒரு கௌரவமான ஒரு மதிப்புக்குரிய தொழில் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு கெசட்டட் ரேங்கில் இருப்பாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். நல்ல வந்து ஒரு உயர்வான இடத்துக்கு போவாங்க, மதிப்பு மிக்க ஒரு ஒரு நிர்வாகத்துக்குரிய பணியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு கெசட்டட் ரேங்கில் அவங்க இருப்பாங்க. அடுத்தது சனி சுக்கிரன் சேர்ந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஜாதகருக்கு வந்து திருமணத்துக்கு பின்னாடி தான் நல்ல செல்வ வளம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு மனைவியையும் குறிக்கக்கூடிய கிரகம். அது ஒரு ஆண் ஜாதகராக இருந்தால் ஒரு திருமணத்துக்கு பின் வந்து ஒரு செல்வ வளம் இருக்கும்னு சொல்லலாம். சுக்கிரன் அப்படின்னா வந்து ஒரு லக்ஸூரியான ஒரு கிரகம், ஆடம்பரம், அந்த கேளிக்கை, அந்த மாதிரி வாகனம் தொடர்புடைய அந்த மாதிரி இதில் அவங்களுக்கு வேலை அமையும். ஒரு பணம் சம்பந்தப்பட்ட, ஒரு கேளிக்கை சம்மந்தப்பட்ட வாகனம், அந்த இதெல்லாம், ஒரு ஃபினான்ஸு அந்த மாதிரி இதில் கூட அவங்களுக்கு வந்து ஒரு கலைத்துறை அதில் எல்லாம் வந்து பணி அமையும். சனி ராகு இணைவு, சனி ராகு கூட இணைஞ்சிருந்தால் என்ன மாதிரி தொழில் அமையும் அப்படின்னா, சனி ராகு சேர்க்கையை வந்து ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பூர்வ ஜென்ம பாவம் அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ வந்து விதி வந்து அவங்கள வந்து ஒரு இடத்துல பணி பண்ண வைக்காமல் வேறு இடத்துல அவங்க பணி செய்கிற மாதிரி தான் இருக்கும். பூர்வீகத்தை விட்டு வேறு இடத்துல அவங்க வேலை செஞ்சு பிழைக்கிற மாதிரி தான் இருக்கும் சனி ராகு சேர்க்கையில். அந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வேலையில் வந்து அவங்க ஒரு ஒழுக்கமாக வேலை செய்வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு முறைகேடு அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்கும். அந்நியர்கிட்ட வந்து சேவகம் செய்வாங்க, ஏன்னா ராகு அப்படிங்கிறது ஒரு அந்நியரை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த மாதிரி தான் இருக்கும் சனி ராகு சேர்க்கை. அடுத்தது சனி கேது சேர்க்கை. கேது வந்து ஒரு ஆன்மீக கிரகம். சனியும் கேதுவும் சேர்ந்து இருக்கும் பொழுது, ஒரு தொழில் கிரகத்தோட கேது சேர்ந்து இருக்கும் போது ஒரு பற்றற்ற நிலை தான் இருக்கும், விரக்தி இருக்கும். தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அதில் தோல்வி, தடை, வேலையாக இருந்தாலும் அதில் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓரளவு வந்து ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், என கேது வந்து மருத்துவத்துக்கான கிரகம். ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் இது சம்பந்தமான பணி இருந்தால் ஓரளவு அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்க முடியும். மற்றதுக்கெல்லாம் வந்து ஒரு கேது வந்து ஒரு தடை, தோல்வி அதையெல்லாம் தான் கொடுப்பாங்க. இந்த இணைவும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சூரியன் முதல் கேது வரை சனியோட இணைந்த கிரகங்களால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் சனியோட எந்த கிரகம் இணைந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். பொதுவாக வந்து சனி நல்லா பலமாக இருக்கவங்க உழைக்கவே தயங்க மாட்டாங்க. உழைப்பு, 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 எந்த நேரமும் அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. செய்கிற தொழிலே தெய்வம்னு நினைப்பாங்க, வேலை செய்ய அஞ்சவே மாட்டாங்க. சனி அப்படின்னாலே உழைப்பு அப்படின்னு இன்னொரு மறு பெயர் கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சனியோட இணைந்த கிரக பலன்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.